ஆன்மீக தகவலில் நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கேன், சந்திராஷ்டமத்தை பற்றி நான் சொல்கிறேன்னு சொல்லியிருக்கேன். சந்திராஷ்டமத்தப்போ என்ன சார் நான் பண்ணுறது அப்படின்னு, அதாவது சந்திராஷ்டமத்தப்போ காலையில் ஒரு 45 மினிட்ஸ்லேருந்து ஒரு 1.5 மணி நேரம் வரைக்கும் தான் கவனமாக இருக்கணும். அந்த 1.5 மணி நேரம் பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த நாள் ஃபுல்லாக அதை கண்டினியூ பண்ணுறதை தவிர்த்துக்கிறது நல்லது. சந்திராஷ்டமத்தப்போ நம்ம என்ன பண்ணணும், சந்திராஷ்டமத்தை அன்றைக்கி பிள்ளையாரை வேண்டணும். பிள்ளையாருக்கு தேங்காய் உடைச்சி அந்த தேங்காயில் நெய்யை ஊற்றி 2 திரியை போட்டு தீபம் ஏற்றுறது நல்லது. இப்படி தான் ஏற்ற போனேன் சார். அந்த கோயிலில் இருக்கிற ஒரு நபர் வந்து மடார்னு என்ன ஒரு திட்டு திட்டு, எதுக்குமா அங்கே தீபம் ஏற்றினேன் அப்படின்னு திட்டினார் சார். நினச்சேன் சந்திராஷ்டமம் இங்கே வந்தும் வேலை செய்கிறதே அப்படின்னு நினச்சேன் சார். நல்லது தான், கோயிலில் திட்டு வாங்கி நல்ல நல்ல பேர் வரும், கவலைப்படாதீங்க அப்படின்னு பக்கத்தில் இருக்கிறவா சொன்னால் மன திருப்தி ஆச்சு. அதுதான் பாருங்கள் கடவுளுடைய அனுகிரகம். இந்த பக்கம் திட்டு விழுந்து இந்த பக்கம் ஒருத்தர் பெருமையாக பேசலாம். ஆக இன்றைய தினத்தில் பார்த்துட்டேன்னா நம்ம வந்து சந்திராஷ்டமத்தை அன்றைக்கி பிள்ளையார வேண்டது ரொம்ப நல்லது. மதுரை கோயில் இருக்குது பாருங்கள், மதுரை மீனாட்சி அம்மன் கோயில். அந்த மீனாட்சி அம்மன் கோயிலில் சுந்தரானந்தர் வல்லப சித்தர்னு சித்தர் இருப்பார். சித்தருக்கு பின்னாடி பார்த்துட்டுலாம் பிக்ஷாண்டவர்னு இருப்பார். அவருக்கு முன்னாடி ஒரு பிள்ளையார் இருப்பார். அந்த முகம் பார்த்துட்டுலாம் பாதி வெள்ளை பாதி கருப்பு இருக்கும். அந்த பிள்ளையாரை வேண்டது ரொம்ப விசேஷம். நீங்கள் சந்திராஷ்டமத்தன்னைக்கு அந்த பிள்ளையாரை ஒரு முறை வேண்டு வந்தால்னா 12 மாதம் இருக்கக்கூடிய சந்திராஷ்டம தோஷங்கள்லாம் உங்களுக்கு நிவர்த்தி ஆகும். நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள், போய் பாருங்கள், வணங்கி பாருங்கள், வேண்டி பாருங்கள். உங்களுக்கு அற்புதமான பலன்கள் உங்கள் சொந்த பந்தங்கள்கிட்டெல்லாம் சொல்லுங்க. இது வரைக்கும் யாரும் சொன்னதில்லை சார், நீங்கள் சொல்கிறது எனக்கு ரொம்ப இதாச்சு. ஆக இந்த சந்திராஷ்டமத்தன்னைக்கு இது வணங்கி வணங்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கி நான் சொன்ன இந்த பலன்கள் உங்களுக்கு உபயோகரமாக இருக்கும். மீண்டும் சந்திப்போம். வேல் 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 முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு ரகரோகிற உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிட சாம்ராட் மகேஷி. நன்றி, நமஸ்காரங்கள்.